இப்போ வந்து நம்ம மாதுளஞ்செடி நட்டு போகிறோம், அதுலேயும் மாஞ்செடி நட்டு போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நாட்டத்தி, இது வந்து ஹைப்ரிட் அத்தி. வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பலச்செடிகள் நட்டுறது நம்மளோட இன்னைக்கு வேலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா பலாச்செடி, பண்டூட்டி பழம். இப்போ நம்ம வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் செடியை நடப்போகிறோம். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செடி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டத்தி, இது வந்து ஹைப்ரிட் அத்தி. ரெண்டு செடி, மொத்தம் மூணு செடி நம்ம இன்னைக்கு நட இருக்கிறோம். இது வந்து பார்க்கலாம் வாங்க. வந்து நம்ம கடப்பாறை வச்சு குடிதோண்டிட்டு இருக்கிறோம். இது வந்து ஒரு அரை அடிக்கோ இல்லைன்னா ஒரு ஒரு அடிக்கோ எடுத்தாவே போதுமானது. செடி வைக்கும்போது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிழல் இல்லாத இடமா இருக்கணும், அதே போல் நல்லா வெயில் படும்படியாக இருக்கணும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயில் நல்லாவே படும்படி தான் இருக்குது. தென்னை மரம் இருக்குது, தென்னை மரம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழி நல்லாவே அகலமாகவும் ஆழமாகவும் தோண்டியாச்சு. ஒரு அடி குழி இருக்கும். நம்ம இப்போ ஒரு செடி ஒன்று நட்ட போகிறோம். இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிலேஷன் ஒருத்தர் நர்சரி வச்சுக்கிறாரு, அவர் கடையில் போய் நாம் இந்த செடியெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். பலாச்செடியில் கிடைக்காமல் ரெண்டாவது வைக்க போகிறோம். வந்து பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு அத்தி, ரெண்டாவது குழி எடுத்து நம்ம ரெண்டாவது சொல்லி வந்து நம்ம மூணாவது நடுற செடி பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் அத்தி. செடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறுசுலேயே ஒரு ஏழு எட்டு மாதத்துலேயே காய் பிடிச்சிருந்தோம் நாங்கள். இப்போ வந்து இந்த செடி வந்து நம்ம வந்து நம்ம குளிர்பார சச்ச அடுத்தது வந்து நம்ம மாஞ்செடி நட்ட போகிறோம். இப்போ வந்து நம்ம மாதுளஞ்செடி நட்டு போகிறோம். அதுலேயும் பாருங்க பூ பிடிச்சிருக்கு. பூ பிடிச்சிருச்சு. இப்போ நம்ம அதில் நட்டு போகிற செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்போட்டா செடி. இப்போ வந்து நம்ம பழச்செடியெல்லாம் நெட்டியாச்சு. சப்போட்டா பழம், மாதுளஞ்செடி, அத்தி செடி எல்லா செடியும் நம்ம நெட்டியாச்சு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வீட்டில் ஏதோ ஒரு செடியாக நெடுங்க. இப்போ நம்ம நாட்டுக்கு நல்லது, நம்ம வீட்டுக்கு நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.